வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். ஒரு வெளிநாட்டில் ஒரு சுற்றுலா பயணி ஒரு கடலோரத்தில் குளித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று அந்த கடல் அலை அவரை இழுத்து கொண்டு உள்ளே செல்கிறது. உடனடியாக அந்த சுற்றுலா பயணி அலறுகிறார், உயிருக்காக அலறுகிறார். பக்கத்தில் யாருமே வந்து இல்லாததால் வந்து தன்னை யாராவது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்துகிறார் கத்துகிறார் கூச்சலிடுகிறார். யாருமே பக்கத்தில் வரவில்லை. அவர் ஒரு சுற்றுலா பயணி, மிகப்பெரிய பணக்காரர் என்பதால், என்னை யாராவது காப்பாற்றுங்கள், நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சத்தமாக சொல்கிறார். அப்பொழுதும் யாரும் வரவில்லை. அப்புறம் யோசி யோசித்து பார்க்கிறார், மறுபடியும் என்னுடைய சொத்தையெல்லாம் மொத்தமாக தருகிறேன், 5 கோடி தேரும், யாராவது என்னை காப்பாற்றுங்கள் சொன்னவுடன், அப்பொழுது மட்டும் ஒரு போட் வந்து வருகிறது. வந்து அவரை காப்பாற்றி கரைக்கு செல்கிறது. உடனடியாக அந்த பணக்காரர் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறார். அப்போ நான் கூப்பிடும்போதும் யாரும் வரவில்லை, என் சொத்து 5 கோடி கொடுக்கும்புடன் பணத்திற்கு ஆசைப்பட்டு தான் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னவுடன், அதை காப்பாற்றி ஒரு நபர் சொன்னார், இந்த பக்கமாக வலது பக்கமாக ஒரு விளம்பர பலகை இருக்கிறது, அது என்ன என்று பாருங்கள் சொன்னவுடன், அந்த விளம்பர பலகையில் எழுதியிருந்தது, இங்கு யாராவது உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் அவரை காப்பாற்றி என்றால் 10,000 ரூபாய் அவருக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று போட்டிருந்தது. உடனடியாக அந்த காப்பாற்றிய சொன்னார், நீங்கள் தரவில்லை என்றால் பரவாயில்லை, அரசு எங்களுக்கு 10,000 ரூபாய் தரும் என்றவுடன், மறுபடியும் இந்த பணக்காரர் சொன்னார், அப்படி என்றால் நீ பணத்துக்காக தான் என்னை காப்பாற்றினாயா என்று சொன்னார். உடனடியாக அந்த காப்பாற்றி இவர் சொன்னார், இடது பக்கமாக ஒரு பலகை இருக்கிறது, அதையும் பாருங்கள் என்று சொன்னார். அந்த விளம்பர பலகையில் போட்டிருந்தது, இங்கு ஏதேனும் பிணங்கள் மிதந்திருந்தால் அதை அப்புறப்படுத்தியவருக்கு 20,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று போட்டிருந்தது. உடனடியாக அந்த காப்பாற்றியவர் சொன்னார், நீங்கள் செத்து பிணமாக இருந்திருந்தென்றால் நான் அதை அப்புறப்படுத்தியிருந்தால் எனக்கு 10,000 ரூபாய் லாபம் கிடைத்திருக்கும், நான் இப்போ உங்களை காப்பாற்றுவது எனக்கு நட்டமே என்று சொன்னார். உடனடியாக தான் அந்த பணத்தாருக்கு மூஞ்சில் இறந்தது போல் இருந்தது. அவர் சொன்னபடி அந்த 5 கோடியை அந்த நபர் கொடுத்து விட்டு சென்றார். இந்த கதையை நாம் உணர வேண்டும் என்றென்றால், மனித நேயம் மிக முக்கியம், பணம் பெரிதல்ல, சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று மூன்றையும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைய மாணவர்கள், நன்றி, வணக்கம்.